தமிழகத்தில் அமலுக்கு வந்த இரவு நேர ஊரடங்கு தேவையின்றி வெளியே சுற்றியவர்களுக்கு அபராதம் விதித்த போலீசார் புதுவையில் வரும் 31ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு உணவகங்கள் மதுபான கடைகள் வணிக வளாகங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என அரசு அறிவிப்பு கொரோனா கட்டுப்பாடுகளால் மண்பாண்டங்களின் விற்பனை மந்தம் வாழ்வாதாரத்திற்கு உதவ உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை பெரியகுளம் அருகே கால்நடைகளை தொடர்ந்து தாக்கும் சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு விவசாயிகள் வலியுறுத்தல் புஞ்சை புள்ளியம்பட்டியில் பொங்கல் பண்டிகைக்கு மாடுகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரம் சீவிய கும்புகளுடன் கம்பீரமாக காட்சியளித்த மாடுகள் பெரம்பலூரில் குறைந்த விலைக்கு அச்சு வெல்லம் நாட்டு சர்க்கரை கொள்முதல் லாபம் கிடைக்காததால் விவசாயிகள் கவலை வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு சார்பில் கரும்புகள் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்புகள் தேக்கம் திருமயம் அருகே நுகர்பொருள் வாணிப கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் சேதம் முறையான பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல் இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதிய 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 6983 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகம் உள்பட 17 மாநிலங்களுக்கு 10வது தவணையாக 9871 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தாலியில் இருந்து இந்தியா வந்த விமானத்தில் பயணித்த 125 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் அழிந்து போன பாலூட்டி இனமான சீட்டா வகை சிறுத்தைகளை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிகளை தொடங்கியுள்ளது டெல்லியில் பொது முடக்கம் அவசியம் இல்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிரேசில் அரசு 5 முதல் 11 வயது உடையவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த அனுமதி அளித்துள்ளது கொரோனா தாக்கம் காரணமாக கிராமி விருது விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ISL கால்பந்து தொடரில் இன்று மும்பை சிட்டி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன ப்ரோ கபடியில் இன்று ஹரியானா ஸ்டீலர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன தமிழகம் முழுவதும் நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது பல இடங்களில் காவல்துறை தடுப்புகள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர்
அத்தியாவசிய பணி மருத்துவமனைக்கு செல்பவர்கள் அதற்கான ஆவணங்களை காண்பித்து சென்றனர். தேவையின்றி சாலையில் சுற்றி திரிந்தவர்களை எச்சரித்ததுடன் காவல்துறையினர் அபராதமும் விதித்தனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் சிறப்பு குழுக்கள் இரவு நேர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் நேற்று இரவு 10 மணி முதல் இன்று அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். சென்னையின் முக்கிய சாலைகளில் போலீசார் தடுப்புகள் அமைத்து தீவிர வாகன சோதனை செய்தனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்பவர்களை மட்டும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதித்தனர். சென்னையின் புறநகர் பகுதிகளான கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் 10 மணிக்கு முன்பாகவே மூடப்பட்டன. மேலும் ஓஎம்ஆர் ஈசிஆர் சாலையில் போலீசார் 10 மணி முதல் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் வாகன போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பெரும்பாலான கடைகள் 9 மணிக்கு மேல் அடைக்கப்பட்டன. முக்கிய சாலைகளில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் இரவு நேர ஊரடங்கில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் வாகன போக்குவரத்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை போலீசார் சரி செய்தனர். ஊரடங்கிலும் தொடரும் வாகன போக்குவரத்து நடைபெற்றன. குறிப்பாக மருந்தகம், பால் கடை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் இயங்கின. கொரோனா தொற்று உருமாறி உலக நாடுகளை ஒமிக்ரான் என்று அச்சுறுத்தி வரும் நிலையில் இரவு நேர ஊரடங்கால் வெறிச்சோடிய ராமேஸ்வரம் பகுதியில் கடைகளை அடைக்க காவல்துறை அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வணிக வளாகங்கள், சந்தைகள், கடைகள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்கலாம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துகள் 50% இருக்கைகளில் பயணிகளுடன் இயங்க அனுமதி. திரையரங்குகள், கண்காட்சிகள், பொருட்காட்சிகள் ஒரே நேரத்தில் 50% பார்வையாளர்களுடன் செயல்படவும், உணவகங்கள், மதுபான கூடங்கள் 50% வாடிக்கையாளர்களுடனும், கலையரங்குகள் 50% பார்வையாளர்களுடனும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மங்கலம் ரோட்டில் உள்ள சுல்தான்பேட்டை அம்மன் கலையரங்கத்தில் திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கூலி உயர்வை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் ஜவுளி உற்பத்தியாளர்களின் மெத்தன போக்கை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதனால் 400,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. தேனி அருகே தேவதானப்பட்டியில் ஒரு கரும்பு கூட கொள்முதல் செய்யாமல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கரும்பு அப்பகுதியில் கொள்முதல் செய்ததாக கூறியதால் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி, காமாட்சியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 200-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பொங்கல் கரும்பை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி, தேவதானப்பட்டி பகுதிகள் 240 ரூபாய் விலையில் பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு விவசாயிகளிடமிருந்து கூடுதல் கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பதாக பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துள்ளார். ஒரு கட்டுக்கூட அரசு கொள்முதல் செய்யாத நிலையில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு விவசாயிகளான தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். போன வருடம் வந்துகிட்டு அதிமுக ஆட்சியில 10-50 லோடு வரைய கொள்முதல் பண்ணாங்க எங்ககிட்ட விவசாயிகிட்ட. இந்த வட்டம் ஆட்சியில் வந்துக்கிட்டு எதுவுமே கொள்முதல் பண்ணலாம் வைக்கல. நாங்களும் போய் கேட்டேன், அதிகாரிட்டையும் கேட்டேன், கட்சிக்காரர்கள்ட்டையும் கேட்டேன், அவங்கள எந்த ரெஸ்பான்ஸுமே எதுவும் இல்லை. போன வட்டம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திட்டக்கிட்ட ஒரு 40 லோடு 50 லோடு வரையும் கொள்முதல் பண்ணாங்க. அப்போ ஒரு ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பை 2 வெட்டி கொடுத்தாங்க, அப்போ கூட 50 லோடு எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 80 லோடு வரை எடுக்கலாம். இவர் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 240 ரூபாய்க்கு தேவனப்பட்டியில் கொள்முதல் பண்ணியாச்சு, விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இதுவரையும் அவர் வந்து கேட்டதும் இல்லை, நாங்கள் சொல்லியிருக்கேன், அதிகாரியும் வந்து எங்கிட்ட வந்து கேட்டதும் இல்லை.
தாராபுரத்தில் நூற்றாண்டுகள் பழமையான ஸ்ரீ அருள்மிகு பெரிய காளியம்மன் திருக்கோவில் நேர்த்திக்கடன் திருவிழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்தாரை பகுதியில் நூற்றாண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ பெரிய காளியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் நேர்த்திக்கடன் திருவிழா கடந்த 28ஆம் தேதி துவங்கி அம்மனுக்கு தினசரி அலங்காரங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் நோன்பு சாற்றுதலில் இறுதி நாளான நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அலகு குத்தியும் 60 அடி நீள வேல் கம்பியை அலகு குத்திக் கொண்டும் 25 கிலோ இரும்பு சங்கிலிகளை தங்களது உடலில் குத்தி 3 கிலோமீட்டர் நகர்வளம் முடித்து அம்மனுக்கு பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து ஆடுகள் சேவல்கள் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டன. கொரோனா தொற்று பரவுவதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைய தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் சமீப காலமாக அதிகரித்து வருவதையடுத்து இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா தலமான கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொங்கல் வரை அனைத்து விடுதிகளிலும் முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு என்பதால் முன்பதிவை ரத்து செய்ய துவங்கியுள்ளதாக விடுதிகள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதனால் சுற்றுலா தொழில் புரிவோர் வாழ்வாதாரம் 3வது ஆண்டாக பாதிப்படையும் நிலை உருவாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஈச்சமலை பகுதியில் உள்ள மாந்தோப்பில் தொடர்ந்து கால்நடைகளை தாக்கி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தகவல் கொடுத்தும் வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் செய்து வருவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் கால்நடைகளை தாக்கி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் மண்பாண்ட தொழில் முடங்கியுள்ளது. கனமழையை தொடர்ந்து கொரோனா கட்டுப்பாடுகளால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர் நாதிப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே மண்பாண்ட பொருட்கள் விற்பனை குறைந்துள்ள நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அது மேலும் குறையும் என்பதால் தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். எங்களுக்கு வந்து குளங்குட்டையெல்லாம் தண்ணி நின்றுருக்குது. தண்ணி இப்போ மழையினால ஒன்றும் பண்ண முடியல. பொங்கல் பானையெல்லாம் நிற்கிது. மண் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி மண் பண்ணு பண்ணுறதுனா கஷ்டமான நிலைமை இருக்குது. பொங்கல் பானையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான், ஆனால் வந்து பொங்கல் பண்ணி சேல்ஸ் ஆகல. இல்லை லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் போட்டதுனால வந்து எங்களுக்கு வந்து ஒன்றுமே முடியல. எல்லாம் இருப்பு வீட்டில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. தமிழக அரசு பொங்கல் சிறப்பு பரிசோடு மண்பானையும் சேர்த்து கொடுக்க நடவடிக்கை எடுத்தால் தங்கள் வாழ்வாதாரம் மீண்டெழும் என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மண்பான தொழிலாளர்களுக்கு இந்த 6 மாதம் காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பொங்கல் பானை செய்யலைன்னா இப்போ மண் இல்லை, வேணாம் களிமண் இல்லைங்க. களிமண் இருந்து இப்போ 1-2 செஞ்சு வச்சுருந்தா இப்போ வேறு லாக்டவுன் வேறு விட்டாங்க. இந்த பொங்கல் பானை வாங்குறதுக்கு மக்கள் அச்சப்படுறாங்க. எப்படி சிறப்பாக கொண்டாடுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு இதெல்லாம் பார்த்து முதல்வர் பார்த்து மக்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மண்பான தொழிலாளருக்கு ஒரு ஆதரவு வார ஆதரவு கொடுக்குற மாதிரி முதல்வர் பார்த்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யும் சிறப்பாக நல்லாயிருக்குங்க. பத்து ஆண்டுகளாக விலையேற்றம் இல்லாததால் நஷ்டம் ஏற்படுவதாக அச்சுவெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்யும் பெரம்பலூர் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் காடூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் ஆலை கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ளன. பணப்பட்டுவாடா, தாமதம், கட்டுப்படியாகாத விலை போன்றவற்றால் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்புகளை அனுப்பாமல் விவசாயிகளே அச்சுவெல்லம், உருண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை போன்றவற்றை தயார் செய்து அனுப்பி வருகின்றனர். 1 ஏக்கர் கரும்பு பயிரிடப்பட்டு அதனை அறுவடை செய்து சாராக பிழிந்து சர்க்கரை வெல்லம் என தயாரித்து விற்பனைக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து செலவு உட்பட மொத்தம் 90,000 ரூபாய் செலவாவதாக தெரிவிக்கின்றனர்.
வெள்ளத்தை அரசே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு கொடுத்தால் தங்கள் வாழ்வாதாரம் காக்கப்படும் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு வெள்ளம் கொடுக்கறாங்க. அந்த வெள்ளம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மாண்டியாவிலையும் மகாராஷ்டிராவில் இருந்தும் மொத்தமாக கொள்முதல் செஞ்சு கொடுத்துறாங்க. தமிழ்நாடு விவசாயிட்ட எங்களை போல விவசாயிட்ட வாங்கினா நாங்களும் நல்லா இருப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் இரண்டாவது நாளாக விற்பனை கூடத்திற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து நெல் மூட்டைகளை குறைந்த விலை நிர்ணயம் செய்வதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். நெல் மூட்டைகளுக்கு முந்தைய விலை வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இலங்கையை ஒட்டி உருவாக உள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையில் நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அம்மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கோவையில் கொரோனா பரிசோதனையில் ஈடுபடும் 500 முன்களப் பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை அம்மாநகராட்சி ஆணையர் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூன்றாவது அலையை எதிர்கொள்ள ஆர்எஸ் புரத்தில் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு 1300 பரிசோதனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இனிவரும் நாட்களில் நாள் ஒன்றுக்கு 6000 சோதனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மூன்றாவது அலை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த முன்களப் பணியாளர்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொடுத்துருக்கோம். மக்களை வந்து அவங்க வீடு வீடாக வரும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த பயம் தயக்கமும் இல்லாமல் அவங்களோட அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மழையால் நெல் சேமிப்பு கிடங்கில் இருந்து நெல் மூட்டைகள் நனைந்து முளைப்பு விட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள காட்டுபாபா பள்ளி வாசலில் தமிழக அரசுக்கு சொந்தமான நுகர்பொருள் வாணிபக் கழக வட்ட கிடங்கு உள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டு தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ளது. முறையான பாதுகாப்பு இல்லாததால் கடந்த 1ஆம் தேதி பெய்த மழையில் ஏராளமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஜனவரி 16ஆம் தேதிக்கான பொங்கல் சிறப்பு பேருந்துகளின் முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அரசு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் 16ஆம் தேதிக்கான சிறப்பு பேருந்து முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ள 10,000 பேர் மாற்று தேதியில் பயணிக்க ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகையால் பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்று திரும்பும் பயணிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று பரவலை விரைந்து கண்டறிய சுழற்சி முறையில் மாதிரிகள் சேகரித்து பரிசோதனை முறையை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. இதற்காக 200 மாதிரிகள் சேகரிப்பு வாகனங்களை இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி கொரோனா பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா பரவலை விரைந்து கண்டறிய தினசரி பரிசோதனை எண்ணிக்கையை 30,000 சென்னை மாநகராட்சி அதிகரித்துள்ளது. இதில் யாருக்கேனும் தொற்று உறுதியானால் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் இதன் மூலம் தொற்று பரவல் விரைந்து கண்டறியப்படும் எனவும் மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி ஜோகன்ஸ்பர்க்கில் உள்ள வாண்டரர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 63.1 ஓவர்களில் 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 79.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 229 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் ஷர்துல் தாகூர் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்.
மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 266 ரன்னிற்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து 240 ரன்களை வெற்றியிலக்காக கொண்டு தென்னாப்பிரிக்க அணி 67.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 243 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரிக்கு பிரதமர் வருகை குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு எந்தவித தகவலும் இல்லை என மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு வருவோருக்கு கொரோனா தடுப்பூசி போட்ட சான்றிதழ் கேட்கப்படும் எனவும் தெரிவித்தார். கொரோனா நோய் தடுப்பு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர், செவிலியர், தூய்மைப் பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மதுரை ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அரசு ராஜாஜி மருத்துவமனை அலுவலகத்தில் இன்று தங்களுடைய விண்ணப்பம் மற்றும் தகுதி சான்றுகளுடன் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் தெரிவித்துள்ளார். மேலும் இதில் இரண்டாவது அலையின்போது பணிபுரிந்த பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், தேவைப்படும் பட்சத்தில் இந்த பணியிடங்கள் 2 அல்லது 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தென்கணிக்கோட்டை வனப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நபரை தாக்கிக் கொன்ற ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கணிக்கோட்டை அருகே கண்டகானப்பள்ளி வனப்பகுதியில் ஆடு மேய்த்தலில் ஈடுபட்டிருந்த எல்லைஸ் என்பவரை ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் எல்ஐசியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கணிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் தின்னூர், லக்கச்சந்திரம், சுக்கேபுரம் மற்றும் ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வேலூரில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரிடம் நேரடியாக சென்று ஆட்சியர் குறைகளை கேட்டறிந்தார். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் பென்ட்லெண்ட் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் கூடுதல் படுக்கை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் வார்டுக்கு சென்று நலம் விசாரித்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். ஈரோடு அருகே பொங்கலை முன்னிட்டு புஞ்சை புளியம்பட்டி வாரசந்தையில் மாடுகளுக்கு கொம்பு சீவும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையின் போது விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் மாடு உள்ளிட்ட கால்நடைகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்துவது வழக்கம். இதை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சந்தைக்கு கால்நடைகளை கொம்பு சீவ விவசாயிகள் கொண்டு வந்தனர். வழக்கத்தை விட இந்த ஆண்டு குறைந்த அளவே கால்நடைகள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை 15 வயது முதல் 18 வயது வரையில் 3472 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளனர். இத்திட்டத்தை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரமோகன் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை செய்யப்பட்டு பின் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசை படகுகளை சோதனையிட சென்றபோது அதிகாரிகளுக்கு மீனவர்கள் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள விசை படகுகளை சோதனை செய்வதற்காக மீன்வளத்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். அப்போது விசைப்படகு ஒன்றில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விசைப்படகு உரிமையாளர் உட்பட 5 பேர் அதிகாரிகளை மிரட்டியதோடு வலைகளையும் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் மெரைன் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 2020 குடிநீர் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளங்களை முறையாக மூடவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
குறிப்பாக முக்கிய சாலைகளின் ஓரங்களில் தோண்டப்பட்ட குழிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குழி தோண்டும் இடங்களில் அரசு விதிமுறைப்படி அறிவிப்பு பலகைகள் வைக்காமல் பணிகள் நடந்து வருவதால் விரைவாக அறிவிப்பு பலகைகள் வைத்து பொதுமக்கள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேகேதாட்டு அணை திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மேகேதாட்டிலிருந்து பெங்களூருக்கு நடைபயணம் போராட்டத்தை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தற்போது கொரோனாவால் நடைபயணத்திற்கு அனுமதி இல்லை என மாநில அரசு தெரிவித்தது. இந்நிலையில் பெங்களூரில் மேலவை உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரசின் மாநில தலைவர் டி கே சிவக்குமார், நாங்கள் நடத்துவது தண்ணீருக்காகவும் மக்களுக்கான போராட்டம் எனவும் அமைதியான முறையில் நடத்துவோம் எனவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் கொழுமம் அருகே தனியார் மில்லில் கூலி வேலை செய்து வரும் தர்மேந்திர ராம் என்பவரிடமிருந்து செல்போனை திருடிவிட்டு 3 சிறுவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு இரவு வெளியில் சென்ற தர்மேந்திர ராமை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 சிறுவர்கள் செல்போனை பறிக்க முயற்சி செய்துள்ளனர். இதனிடையே அவர் சத்தம் போடவே ராஜ்குமார் என்பவர் காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்போது இருவரையும் தாக்கிவிட்டு 3வரும் தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி அருகே மீன் கடைக்காரரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகம் அருகே மீன்கடை வைத்திருப்பவர் திருமலை பாண்டி. இவரது கடையில் கடந்த வாரம் தேனி அள்ளிநகரம் நகராட்சி நகர உணவு பாதுகாப்பு வட்டார அலுவலர் சண்முகம் மற்றும் குழுவினர் கடையின் சுகாதாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் மீன் கடைக்காரரிடம் பேசிய உணவு பாதுகாப்பு வட்டார அலுவலர் சண்முகம், மீன்கடைக்கு அபராதம் விதிக்காமல் இருக்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அவர் தர மறுத்தும் கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிவுறுத்தலின்படி திருமலை பாண்டி சண்முகத்திடம் லஞ்சம் வழங்கும்போது மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். யார் மீது தவறு என வாகனத்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் இருவர் ஈடுபட்டனர். சாலையில் விபத்து ஏற்பட்டால் சிலர் தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவித்து செல்வதும் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற நபர் திங்கள் சந்தை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மோகன் என்பவர் இடதுபுறத்திலிருந்து காரை இயக்கிய போது ரமேஷின் இருசக்கர வாகனத்தில் உரசியுள்ளது. இதனையடுத்து சாலையிலேயே இருவரும் யார் மீது தவறு என வாக்குவாதம் செய்து தவறை ஒப்புக்கொள்ளாமல் மாறி மாறி செல்போனில் படம் பிடித்தனர். அப்போது அங்கிருந்த சிலர் இருவரையும் அழைத்து அவரவரின் தவறை சுட்டிக்காட்டிய பிறகே இருவரும் தங்களது தவறை உணர்ந்து முக மலர்ச்சியுடன் கைகுலுக்கி சென்றனர். பத்தொன்பதாவது சென்னை திரைப்பட விழாவில் வசந்த் இயக்கிய சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 19ஆவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் இறுதி நாளில் பல்வேறு திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் சிறந்த திரைப்படமாக இயக்குநர் வசந்தின் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் தேர்வு செய்யப்பட்டது. மேலும் அந்த படத்தில் நடித்த லட்சுமி பிரியா ஸ்பெஷல் ஜூரி விருதை பெற்றார். அதேபோல் பா ரஞ்சித் தயாரிப்பில் தமிழ் என்பவர் இயக்கிய சேர்த்துமான் மற்றும் கணேஷ் விநாயக் இயக்கிய தேன் ஆகிய 2 திரைப்படங்களும் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டன. இறுதியாக இளம் பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராமிற்கு அமிதாப் பச்சன் ஐகானிக் விருது வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி வழி உள்ளாட்சி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல்கட்ட பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான கவிதா ராமு தொடங்கி வைத்தார். தேனி மாவட்ட ஆட்சியரகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக முகாம் நடத்தப்பட்டது. அம்முகாமில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்து கபசுர குடிநீர் வழங்கப்பட்டன.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் உள்ள வியாபாரிகள், சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோருக்கு ஒமிக்ரான் தொற்று பரவலால் தமிழக அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்து காவலர்களின் ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு சென்ற ஆந்திர மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவிடம் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா 2 டிஎம்சி நீரை பாலாற்றில் விட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக விவசாயிகள் முன்வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் கமிஷன் கடை நடத்தி வரும் முத்துசாமி என்பவரது வீட்டில் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 20 பவுன் நகை உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்ற அடையாளம் தெரியாத நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் இபி ஆபீஸ் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 5 மூட்டைகளில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேதாஜி நகர் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் முருகேசன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் திருடு போன சம்பவம் தொடர்பாக பழனி நகர போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கண், காது, மனநலம், எலும்பு மருத்துவர்களை கொண்டு பாதிப்புகள் கண்டறியப்பட்டு 40% மேல் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது.